வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த வெள்ளாடு வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது எளிய முறையில் குறைந்த நாட்களில் அதிக லாபம் தரும் வெள்ளாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். உண்மையிலேயே குறைந்த நாட்களில் இந்த வெள்ளாடு அதிக லாபம் தருமா அப்படின்னு சொன்னால், குறைந்த நாட்கள்னால் ஒரே மாதம் அல்லது ரெண்டே மாதம் அப்படின்ட்டு எல்லாம் அர்த்தம் இல்லை. குறைஞ்சபட்சம் 6 மாதமாச்சும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஆடு வந்துட்டு சினைக்காலமே 6 மாதம், பிறகு அது குட்டி போட்டதுக்கப்புறம் அதை 6 மாதம் வளர்க்கணும், ஏறக்குறைய 1 வருஷம் ஆகிடும். ஆனால் நாம் இங்கே இந்த ஆடு வளர்ப்பை பற்றி பார்க்குறத விட ஆட்டு குட்டி வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்முடைய இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஇ, எம்இ, இன்னும் மாஸ்டர் டிகிரி எது இதெல்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரும்பெரும் நகரங்கள்லாம் போயிட்டு ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறாங்க. 13 மணி நேரம், 14 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு மாதம் 10,000 ரூபா 12,000 ரூபா சம்பளத்துக்கு எதுவும் ஃபங்க்ஷனை கூட வீட்டுக்கு வர முடியாத கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய ஃபீலிங்ஸ் என்னென்னு தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அவங்களாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட்டு பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே 1 லட்சம் 2 லட்சம் அதிகபட்சம் 10-11 லட்சம் அந்தளவு கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் பரண்மையில் ஆடு வளர்க்குறேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் பணம் நிறையா இருக்கிறவங்க செய்யக்கூடியது. சரி, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு 20,000 ரூபாய் இருந்தால் போதும், அழகாக இந்த ஆடு வளர்ப்பில் நம்ம ஈடுபட்டுடலாம். சரி, ஆடு வளர்ப்புன்ட்டு இல்லை, அது மாடு வளர்ப்பாகட்டும், கோழி வளர்ப்பு அல்லது மீன் வளர்ப்பு எதாக இருந்தாலும் சரிங்க, நமக்கு லாபம் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தீனி, அதனுடைய சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். எந்த அளவுக்கு நாம் சொந்தமாக நம்முடைய வயலிலே அதுக்கு தேவையான தீனிகளை உற்பத்தி பண்ணி கொடுத்து வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதில் லாபங்கள் அதிகமாகும். எந்த அளவுக்கு நம்ம அந்த அதுக்கு தேவையான தீவனமோ புண்ணாக்கோ அல்லது மற்ற பசுந்தீவனங்கள் எல்லாம் வெளியில் காசு கொடுத்து வாங்கி போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நஷ்டம்தாங்க வரும். நஷ்டன்றதை விட லாபத்தில் தான் அது வந்து நமக்கு கம்மியாகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆடு வளர்க்குறதுன்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்முடைய நிலத்தில் ஒர் 1/4 ஏக்கர் நிலம் இருந்தால் போதும், ஏறக்குறைய நம்ம ஒரு 20 ஆட்டுக்குட்டிகளை வச்சு வளர்த்துறலாம். நான் ஆடு வளர்ப்பை பற்றி பேசல, ஆட்டுக்குட்டிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வர சொல்கிறேன். சரிங்களா, ஒரு 1/4 ஏக்கர் நிலம் இருக்குது. ஒரு நாளைக்கு என்னால் ஒரு 1000 லிட்டர் தண்ணி அல்லது ஒரு 2000 லிட்டர் தண்ணி எங்கள் போர்லேயோ அல்லது கிணத்துலையோ கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அந்த 1/4 ஏக்கர் நிலத்தில் ஃபஸ்ட்டு நல்லா உழுதுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், கோ 4 கோ 5 அல்லது சூப்பர் நெப்பியர் இந்த மாதிரி நிறைய பசுந்தீவனங்கள் இருக்குங்க. குதிரை மசால், வேலி மசால் விதைகள் அந்த மாதிரி இருக்குது. இதை இப்போ முடிஞ்சளவுக்கு இந்த சூப்பர் நெப்பியர் பயிர் பண்ண பாருங்கள். ஏன்னா இந்த சூப்பர் நெப்பியர் அப்படின்ற பசுந்தீவனம் வந்து பார்த்திங்கன்னா, கோ 4 கோ 5 அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு 1 மாதத்துக்கு 3 அறுப்பு தான் அறுக்க முடியும். அப்படின்னா இந்த சூப்பர் நெப்பியர் அப்படின்றது 4 முறை அறுக்கலாம். அதாவது அந்த 1 முறை நமக்கு அறுக்கக்கூடியது, சேர்த்துக்கு வாரம் 1 முறை நம்ம அறுத்து மாட்டுக்கு கட் பண்ணி போடலாம். சரி, இப்போது இந்த ஃபஸ்ட்டு நம்ம தீனி ரெடி பண்ணிடணும். இந்த 1000 லிட்டர் தண்ணியும் வச்சு சொட்டு நீர் பாசனம் போட்டு இந்த சூப்பர் நெப்பியர் கரணைகள் எல்லாம் ஊனி வச்சு தீனி ரெடி பண்ணிடுங்க. இன்னொன்று, வரப்பு ஓரங்களில் அகத்திக்கீரை செடியும் ஊனி விடுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே, இல்லை நான் கெடா குட்டி தான் வாங்கி வளர்த்த போகிறோம் நம்மளுடைய பிளான் அப்படின்னு சொன்னால், பட்டுப்பூச்சி செடின்னு சொல்லுவாங்க நம்ம சைடு, மால்புரி செடின்னு இன்னும் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அதாவது பட்டுப்பூச்சிக்கு தேவையான தீனிங்க அது. அந்த செடி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஏரியாவில் கிடச்சிச்சின்னா வாங்கி அதையும் கொஞ்சம் பயிர் பண்ணுங்கள். எதுக்காகனா நம்ம அடுத்து வர வர அதை பற்றி தான் பேச போகிறோம். சரி, இப்போது எனக்கு மாதமே ஒரு 10,000 ரூபா தாங்க சம்பளம், நாங்கள் நாள் பூரா கஷ்டப்பட்டுருக்கேன், மிஷினோட மிஷினாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த தீனிகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு 2 மாதத்து அமௌண்ட்டை மட்டும் சேவ் பண்ணி வைங்க. சேமித்து வச்சுட்டு ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே அந்த உள்ளூர் சந்தைகள் இருக்குது பார்த்திங்களா, கால்நடை சந்தைகள். இப்போது நம்முடைய சேலம் மாவட்டம் அப்படின்னு சொன்னால் மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா மேச்சேரி சந்தை இருக்குது. இதை கிழக்கு மாவட்டங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வீரகனூர் சந்தை, மற்றபடி கெங்கவல்லி, பேலூர், இன்னும் என்னெல்லாம் மெட்டாலா சந்தை, இந்த மாதிரி ஒரு சில கால்நடைகள் சந்தைகள் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே இந்த மாதிரி உள்ளூர் கால்நடை சந்தைகள் இருக்கும். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், அதிகபட்சம் ஒரு 2000 ரூபா இல்லைனா 2500 ரூபாய் அந்த அளவில் இருக்க மாதிரியான கெடா குட்டிகள் ஒரு 20 குட்டிகள் வாங்குங்க. 2000, 2500 அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி கெடா குட்டிகள் ஒரு 20 கெடா குட்டிகள் வாங்குங்க. ஏன்னா நான் நீங்கள் அந்த அமௌண்ட்டு கொடுத்து வாங்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நல்லா தண்ணி சேவி தீனி சாப்பிடக்கூடிய அளவுலையோ அல்லது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தண்ணிகள் எல்லாம் குடித்து வளரக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டதாக இருக்கும். சரிங்களா, அந்த கெடா குட்டிகளை வாங்கிட்டு வந்துட்டு முடிஞ்சால் அதிலே ஒரு 5 பெட்டைக்குட்டிகளும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு 5 பெட்டைக்குட்டிகளும் வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம ஆல்ரெடி தீனி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த சூப்பர் நேப்பியர் இந்த மாதிரி பசும்புல் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் தூள் தூளாக சாஃப் கட்டர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்வெஸ்ட் பண்ணி வாங்க வேண்டாம். ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபா 14,000 ரூபா வருது. கையிலே கத்தி வச்சு சின்ன சின்னதாக நறுக்கி கொடுத்து வளர்க்க பழக்கிருங்க. அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, மால்புரி செடி, அந்த மால்புரி செடி வந்து நீங்கள் கெடா குட்டிக்கு மட்டும்தான் கொடுக்கணும்.
ஏன்னு சொன்னால் கெடா ஆட்டுக்குடிகளுக்கு சாப்பிடும் போது அந்த மால்பூரி செடியை சாப்பிட்டுச்சுன்னா ரொம்ப சீக்கிரத்தில் எடைக்கு வந்துடுங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ உயிர் எடை 400 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு கெடா குட்டி குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் வளர்த்திங்கன்னு சொன்னால் 25 கிலோவிலேருந்து 30 கிலோ வரைக்கும் வந்துடும், சரிங்களா? 25லேருந்து 30 கிலோ வந்துடும். ஒரு கிலோ 400 ரூபா மேலே கணக்கு வச்சிங்க, ஏறக்குறைய நமக்கு ஒரு ஆடு 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம அந்த ஆடு வாங்கின விலையே 2,000 தான் இல்லையா? ஆனால் அந்த ஆடு நல்லா நமக்கு விற்கிற அளவுக்கு வரணும்னு சொன்னால் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணணும். அதுக்கு தேவையான தீனிகள் நம்ம வயல்லையே இருக்குது, நம்ம தான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோமே. சூப்பர் நேம் பீரோல அந்த மாதிரி பில்லெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை கொடுத்து வளர்க்குற போது நமக்கு அது லாபமாக இருக்கும். இல்லை ஒருவேளை நான் தீனி வெளியிலேருந்து காசு கொடுத்து புண்ணாக்கு மற்றபடி இன்னும் ஏதோ வாங்கி போட்டு வளர்க்குறேன் அப்படின்னா அது நமக்கு லாபத்தினுடைய பர்சன்டேஜில் தான் கம்மியாகும். இந்த மால்பெரி செடி வந்து பெட்டை ஆடுகளுக்கு தர வேண்டாம். ரீசன் என்னன்னு சொன்னால் அதில் வந்து அதிகமாக கொழுப்பு இருக்குங்க. அந்த கொழுப்பு சத்து கிரியேட், ஏன்னா அது வந்து பால் உள்ள தாவரம், கொழுப்பு சத்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆடுகள் வந்து குட்டி ஈன்றதுலேயும் செனை நிற்கிறதுலையும் பிரச்சனையாகும். அதனால் மால்பெரி செடியை முடிஞ்ச அளவுக்கு பெட்டையாடுகள் அதிகமாக தர வேண்டாம், கெடா குட்டிகள் கொடுங்க. இன்னொன்று வாங்கிட்டு வந்து அந்த சின்ன குட்டியிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுங்களுக்கு வந்து கள்ளப்புண்ணாக்கு தண்ணி இருக்கு இல்லைங்களா, கள்ளப்புண்ணாக்கு, கள்ளப்புண்ணாக்கு வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுங்க போதும். அது வந்து 1 கிலோ 50 ரூபா தான் விற்கிது. அந்த 1 கிலோ புண்ணாக்கு ஊற வச்சிங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு 4 ஆட்டு கொடுத்துடலாம், 4 ஆடு 5 ஆடு கூட கொடுத்துடலாம். குடிச்சிச்சின்னா ஆடுகள் வந்து சீக்கிரமாக வெயிட் வந்துடும். 6 மாதத்தில் நம்ம நினச்சதை விட அதிகமாகவே வெயிட் கொண்டு வந்துட முடியும். மேக்ஸிமம் அமௌண்ட்டு கொடுத்து தீனி வாங்கி போட வேண்டாம். சரி, 6 மாதத்தில் நம்ம இந்த கெடா குட்டிகள் விற்கும் போது நமக்கு ஒரு 25,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம குட்டிகள் வாங்கணும்னு சொன்னால் நமக்கு அது மூலிமா கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு 20 கெடா குட்டிகள் சேல் பண்ணுறோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்குங்க. அதில் 1 லட்சம் ரூபா நம்முடைய சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க 50,000 ரூபாயை எகைன் திரும்பவும் குட்டி வாங்கி வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே ஒரு 6 பெட்டை ஒரு 5 பெட்டை குட்டிகள் வாங்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அது குட்டி போட்டு வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து 1.5 வருஷம் ஆகிடும். இந்த கால்நடை வளர்ப்பு அப்படின்னா அது ஆடு வளர்ப்பாகட்டும் அல்லது மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, எதாக இருந்தாலும் சரிங்க, இன்றைக்கி நட்டம் நாளைக்கு விளைஞ்சிச்சு நாளாரன்னைக்கு நம்ம அமௌண்ட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டுலாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கவே நடக்காது. பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து தான் வருமானம் கொடுக்கும். ஒரு ஆட்டுக்குட்டி வளர்ந்து அதிலேருந்து நமக்கு வருமானம் வரணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் ஆகும். இல்லை அது குட்டி போட்டு அந்த குட்டிக்கு நம்ம விற்கணும்னு சொன்னால் 1.5 வருஷம் ஆகிடும். அதே நீங்கள் மாடு வளர்த்திங்கன்னு சொன்னால் அதனுடைய செனை அது செனை பருவத்துக்கு வரதே நமக்கு ஒரு 1.5 வருஷம் ஆகிடும். அதுக்கு மேலே 1 வருஷம் அது பால் கறக்க நமக்கு எப்படி 2.5 வருஷம் ஆகிடும் நீங்கள் கண்ணுக்குட்டியை வாங்கி வளர்த்திங்கன்னா. அதே மீன் வளர்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் ஆகுங்க, ஏன்னா 1 வருஷத்துக்கு கழிச்சு தான் ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ 1 கிலோ எடைக்கு வளரும். அதனால் இந்த வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனேலாம் லாபம் கிடைக்காது. பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த தனியார் கம்பெனியில் வேலையில் இருக்கவங்க யாரும் இப்போ ஒரு சில இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூடியூப்பு இன்னும் ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டு நான் வேலையை விட்டு வரேன் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் செஞ்சிகிட்ருக்க வேலையை விட்டுட்டு வந்து இங்கே விவசாயம் செஞ்சுட்டு பாதியிலே நஷ்டம் ஆகிடுச்சுன்னு சொல்லி திரும்பவும் வேலை தேடி அலையிற இதெல்லாம் இருக்குது. யாரும் வேலையை விட்டுட்டு வர வேண்டாம். வேலையில் இருக்கும் போதே 2 மாதத்து சம்பளத்தை வாங்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து நமக்கு வருமானம் கைக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் வேலையை விட்டு நின்றுட்டு முழு நேரமும் இதையே பார்க்கலாம், கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தலைச்சேரி, போயர் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, சிரோகி இந்த ஆடு வகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாமளும் வளர்க்கலாம். ஆனால் ஒரு சிலர் பரன் மேலே ஆடு வளர்க்குறோன்னு சொல்லிட்டு அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. 10 லட்சம் 11 லட்சம் செலவு பண்ணிவிட்டு அடுத்து ஒரே வருஷத்தில் பண்ணை இழுத்து மூடிட்டு எனக்கு அதில் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யாமல் ஃபஸ்ட்டு சின்னதில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனுபவப்பட்டு முன்னேற தான் எப்பயுமே வெற்றி கொடுக்கும். நம்ம கேட்டதை வச்சோ படித்ததை வச்சோ பார்த்ததை வச்சோ செய்ய முடியாது. வேளாண்மை பொறுத்த வரைக்கும் அனுபவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதுவும் குறிப்பாக இந்த கால்நடைகளில். அதனால தான் நம்ம அந்த மாதிரி ஒரு இம்போர்ட் செய்யப்பட்ட வெரைட்டிஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு வகைகளான நாட்டு ஆடுகளை தேர்ந்தெடுக்க சொல்கிறோம். ஏன்னா இதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு வகை ஆடு இருக்குங்க. இதை சேலம், கன்னி, கருப்பு, கொடியாடு அந்த மாதிரி நிறைய இருக்குது. எந்த மாவட்டத்துக்கு எந்த ஆடு ஃபேமஸோ அந்த வகையான ஆடுகளை வாங்கி வளர்க்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்லேருந்து வரக்கூடிய நோய்கள் மற்றும் பனிக்காலம் மழைக்காலத்தெல்லாம் தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும். செம்பரி ஆடு அப்படின்றது லாபம் தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். இல்லை என்னால் 6 மாதம் 1 வருஷம்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாதுங்க, உடனே லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த முயல் வளர்ப்பு, காடை வளர்ப்பு அது மாதிரி வந்துட்டு செய்யலாம். முயல் வளர்ப்புமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 மாதம் கழிச்சு தான் அது குட்டி போடும். காடை வளர்ப்புன்றது வேணால் 1 மாதத்துக்கு 1 முறை நம்ம அதிலேருந்து இன்கம் பார்க்க முடியும்.
ஆனால் அதெல்லாம் ரிஸ்க் அதிகங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடு வளர்ப்பு தான் பெஸ்ட்டு. நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய தீனிகளை வச்சு இந்த மாதிரி மேய்ச்சல் முறைகளாகட்டும் அல்லது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம வயலில் என்ன இருக்கோ அதை வச்சு கொடுத்து வளர்த்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தின்றது ரொம்ப அதிகம். முடிஞ்ச அளவுக்கு இளம் குட்டிகளாக வாங்குங்க. ஒரு 20 குட்டிகள் முதல்ல வாங்குங்க. அதை வளர்த்து சேல் பண்ணிவிட்டு அதுக்கு எந்த மாதிரியான நோய்கள் வருது அதை எப்படிலாம் சமாளிக்க முடியுன்றத தெளிவாக கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து பண்ணைகளை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே நான் பெரிய லெவலில் பண்ணுறேன், 50 ஆடு 100 ஆடு வச்சு பண்ணுறேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி நஷ்டப்பட்டுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து என்னுடைய சொந்த அனுபவம். மீன் வளர்ப்பில் நான் சொந்தமாக அனுபவம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவிலையும் நாம் இந்த மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இன்னும் நம்ம நல்லா விரிவாக பார்க்க போகிறோம். காடை வளர்ப்பு, முயல் வளர்ப்பு இதெல்லாமே, மீன் வளர்ப்பு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இல்லை அப்படின்னு சொன்னால், உங்கள் நண்பர்கள் யாராச்சும் வேளாண்மை விவசாயம் இந்த மாதிரி யாரும் செஞ்சிட்ருக்காங்க கால்நடை வளர்ப்பு அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள தகவலாக அவங்களுக்காச்சும் இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.